இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல அதிகமா பேசப்பட்டிருக்கிற விஷயம் நீட். இந்த நீட்டுக்கு எதிராக போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வரும்போது கண்டிப்பா நீட்டு தடை பண்றதுக்கான எல்லா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அறிவிக்கிறாரு. இப்படி பல பேர் பல தலைவர்கள் பல கட்டமா இதை சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த டாக்டர் படிக்கிறதுக்கு இவ்வளவு பிரச்சனையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த டாக்டர் படிக்கிறது இன்றைய நேற்றைய பிரச்சனை இல்லை, இது கடந்த 100 வருடங்களுக்கு மேலான ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்குதான் நீட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த டாக்டர் படிக்கணும் அப்படின்னா சமஸ்கிருதம் படிக்க தெரிஞ்சா மட்டும்தான் டாக்டர் படிப்புக்கு அனுமதி இருக்கு அப்படின்னு ஒரு சட்டமே இருந்திருக்கு 1920 அந்த காலகட்டங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இந்த சட்டத்தை எடுத்திருக்காங்க. என்னன்னா ஆங்கில வழியில படிக்கிற ஒரு கல்விக்கு எதுக்கு சமஸ்கிருதம் தேவை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து. அப்புறம் பாத்தீங்கன்னா நீதி கட்சியில முக்கியமான ஒரு சம்பவத்தை நிகழ்த்தினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பிக்சர்ல பாத்துட்டு இருக்க இவர் தான். இவரோட பெயர் வந்து பனகல் அரசர். இவர் 1921 நீதி கட்சி சார்பா சென்னை மாகாணத்தோட முதல்வராக இருக்கும் போது இந்த சட்டத்தை மாத்துறார். சமஸ்கிருதம் இனி படிக்க தேவையில்லை, டாக்டர் படிக்கணும் அப்படின்னா சமஸ்கிருதம் தேவையில்லை அப்படின்னு மிகப்பெரிய எதிர்ப்புக்கு அப்புறம் மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தினார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்த பிரச்சனைகள் என்ன, பல கட்ட நேர்முக தேர்வு இந்த மாதிரியான தேர்வு முறைகள்லாம் இருந்திருக்கு இந்த டாக்டர் படிக்கிறதுக்கு, அதுலயும் சிக்கல்கள்லாம் கடந்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல பிளஸ் டூவோட மதிப்பெண்ணை வச்சு, அதாவது 12ஆம் வகுப்போட மதிப்பெண்ணை வச்சு கட் ஆஃப் என்ன வருதோ அவங்களுக்கு சீட் வழங்கப்பட்டு இருந்தது. அந்த வகையில தமிழ்நாட்டில் மிக சிறப்பாகவே நடைபெற்று வந்ததுதான். இப்போ இந்த நீட் எக்ஸாம்னால என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் பலவிதமான கருத்துக்களை பேசிட்டு இருக்காங்க. ஒரு சாமானியனா நம்ம இதை பார்க்கும்போது அந்த கருத்துக்கள் எல்லாம் உள்வாங்கி அலசி பார்க்கும்போது கண்டிப்பா இதுல நிறைய பிரச்சனை இருக்க மாதிரி தான் தெரியுது. உதாரணமா முதல் பிரச்சனையை நான் சொல்லிடுறேன். இப்போ இந்தியாங்கிறது பல்வேறு மொழி உள்ள ஒரு நாடு, பல்வேறு பழக்க வழக்கங்கள் இருக்கு, பல்வேறு கல்வி முறைகள் இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்துல ஒரு விதமான கல்விகள் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டிலே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சமச்சீர் கல்வி முறை ஒன்று இருக்கு, அது போக மெட்ரிகுலேஷன் இருக்கு, அது போக இப்ப சிபிஎஸ்இ சிலபஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் சிலபஸ்ன்னு ஒன்று இருக்கு. இப்படி இந்த 4 விதமான 5 விதமான கல்வி முறைகள்ல பயில்றவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விதமான எக்ஸாம் ஒன்று நடத்துவோம் அப்படின்னா அது எந்த மாதிரி சரியா இருக்கும்? சிபி சிலபஸ் பாடத்திட்டத்தில் இருந்தா நிறைய கேள்விகள் வருது, அந்த மாதிரியான க்வெஸ்சன் பேப்பர்லாம் ரெடி பண்றாங்க அப்படின்னா பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டில் இருக்க சமச்சீர் கல்வியில படிச்ச ஒரு தமிழ் வழி கல்வியில படிச்ச 1200 மார்க்குக்கு 1199 மார்க் எடுத்த ஒரு பையனால நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியல. அப்படியே பாஸ் பண்ணாலும் ரொம்ப கீழே லோ மார்க்ல பாஸ் பண்றாங்க, அவங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடையாது. இதே பாத்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் நீங்க பார்த்துருப்பீங்க எக்ஸாம் எந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னு பயங்கரமா பிட் அடிக்கிற வீடியோ எல்லாம் வந்தது, மாடியில எல்லாம் ஏறி கொடுக்கற மாதிரி வீடியோ எல்லாம் வந்தது. இந்த முதல் பிரச்சனை என்னன்னா இதுதான். ஆக்சுவலா கல்வி முறை பல விதம் இருக்கு, ஆனா அதை தாண்டி க்வெஸ்சன் வந்து கேள்வி கேட்கிற முறை வந்து ஒரு விதத்துல இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் அதை அப்படிதான் பாக்குறோம். ரெண்டாவது பிரச்சனை, இந்த எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டார்டிங்ல நீட் எக்ஸாம் வந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பையனை தூக்கி கொண்டு போய் ஆந்திராவிலயோ கர்நாடகாவிலயோ சென்டர் வச்சிருப்பாங்க. அங்கே போன ஒரு அப்பா கூட இறந்த நியூஸ் எல்லாருமே படிச்சிருப்பீங்க, மறந்துருப்பீங்க. அந்த அளவுக்கு அலைக்கழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது எல்லாராலும் பேசப்பட்டது, செய்தி ஊடகத்திலும் வந்தது. முதல் விஷயமே இங்க தப்பா இருக்கு. அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம் முடிச்சுட்டு மூணாவதா வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, மருத்துவ அந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு போற ஒரு மாணவனை எப்படி பரிசோதனை பண்றாங்க, அதாவது பிட்டு எடுத்துட்டு போகாம தடுக்கிறதுக்கு எத்தனை விதமான பரிசோதனை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கழுத்துல தாலி போட்டுட்டு போகக்கூடாது, கையில கயறு இருக்கக்கூடாது, தலைமுடிய கிளச்சு பெண்களா இருந்தா அதை பின்னி இருந்தா ஃபுல்லா கிளச்சு பிரிச்சு பாக்குறாங்க. அந்த மாதிரியான புகைப்படங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு பெண் வந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில சொல்றாங்க, நீ கொஞ்சம் வளர்த்தியா இருக்க, நீ முழங்கால் போடு, எனக்கு தலை எட்டல அப்படின்னு சொன்னாங்க அந்த செக் பண்றவங்க. அதுக்கப்புறம் செக் பண்றப்போ ஒவ்வொரு முடியா எடுத்து பாக்குறாங்க, அதுல என்ன இருக்குன்னு எனக்கே ஒன்னு புரியல. அந்த அளவுக்கு நம்மள வந்து அந்த எழுத போறதுக்கு முன்னாடியே ஒரு பிரஷரை கிரியேட் பண்றாங்க, நீ அதை எடுத்துட்டு வரல, இதை எடுத்துட்டு வரல, நீ போய் அந்த ஜெராக்ஸ் எடுத்துட்டு வா, இந்த மாதிரி நிறைய பேரை மிஸ்யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கையில கயர் இருக்கு, துப்பட்டா அணியக்கூடாது, இந்த மாதிரி பல விதமான ரூல்ஸ் இதுல இருக்கு. இதனாலேயே வந்து அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு விதமான பதட்டமான ஒரு சூழ்நிலையை மாணவர்களுக்கு உருவாக்கிறாங்க. பல பிரச்சனைகள் இந்த நீட் எக்ஸாம்ல இருக்கு. இந்த நீட் எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு 2ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்க அரசு பள்ளியிலையோ இல்ல தனியார் பள்ளிக்கூடங்களிலேயோ இல்ல சிபிஎஸ்இ சிலபஸ்லயோ படிச்சாலும் பாஸ் பண்ண முடியாது. பாஸ் பண்ணலாம், பார்டர்ல பாஸ் பண்ணலாம், நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அதுக்கு என்ன பண்றாங்க, நீட் கோச்சிங் சென்டர் இங்கே தான் வருது. இது குறைஞ்சபட்சமா பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வாங்குறதா பத்திரிகை செய்திகள்ல வந்துட்டு இருக்கு, ஒரு வருஷம் பயிற்சிக்கு 2 வருஷம் பயிற்சிக்கு அப்படின்னு. இந்த பயிற்சியை எல்லா இடங்கள்லயும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி மையம் கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. கிராமப்புற மாணவர்களுக்கு இதுக்கு சாத்தியமே இல்லை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல பின்தங்கியவங்க இந்த நீட் பயிற்சி மையத்துக்கு போகவே முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல
ஒரு அரசு பள்ளியில ஒரு நடுத்தர வர்க்கம் அடித்தட்டு மக்கள் இருந்து படிக்கிற ஒரு மாணவனால எப்படி இந்த பயிற்சியை அட்டன் பண்ணி அவனால நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 12வது வரை நீங்க படிக்கிற மாணவன் அந்த பாடத்திட்டத்துல இருந்து கேள்வி கேட்கிற அப்படின்னா ஏன் பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இப்ப சிபிஎஸ் சிலபஸ்ல இவங்க கேட்கிற கேள்விகள் மாநில பாடத்திட்டத்திலிருந்து இப்போ வந்திருக்க இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி என்னன்னா மாநில பாடத்திட்டத்திலிருந்து நிறைய கேள்விகள் கேட்கிறோம், அதுல இருந்தே அவங்க பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது மிகப்பெரிய கண்துடைப்பா தான் இருக்கு அப்படிங்கறது எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1190 மார்க் எடுத்த மாணவனால கூட அந்த எக்ஸாம ஒரு ஹையர் மார்க்ல பாஸ் பண்ண முடியல. இன்றைய லெவல்ல சாதாரணமா இந்த நீட் எக்ஸாமுக்கு அப்புறம் அரசு பள்ளியில இருந்து டாக்டர் ஆகிறவங்க ரொம்ப சொற்பமான நபர்களா மாறிட்டாங்க. அப்படியே அந்த நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களும் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 1.5% அந்த அளவுக்கு தான் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்தி ஊடகங்கள்ல வருது. இந்த மாதிரி இந்த நீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா ஒரு விதமான கல்வி ஒரு விதமான எக்ஸாம் நடக்கல. இங்க ஆல்ரெடி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு நல்ல எக்ஸாம் போய் அதுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் மருத்துவர் ஆகுறாங்க. ஆனா மருத்துவர் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டு இது பண்றது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது இந்த இந்த பாதிப்பு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிற நிலைமையில தான் இது இருந்துட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் மட்டும்தான் இந்த நீட் எக்ஸாம் எழுத முடியும். ஒரு நகரத்தில் மேலோங்கி இருக்கவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமை நீட் கோச்சிங் சென்டர் போய் படிச்சு எழுத முடியும். இப்போ இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இருக்கு. இந்த எக்ஸாமை எந்த அளவுக்கு யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட நிறைய இந்த சமூக வலைதளங்கள்ல என்னைய யூடியூபரா நிறைய பத்திரிகை ஆசிரியர்கள் நிறைய விதமான கருத்துக்களை சொல்றாங்க. இந்த கருத்துக்களை ஒரு சாமானியன் பார்வையில பார்க்கும்போது மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்கு. இந்த ஒரு நாள் மட்டும் நம்ம இந்த நியூஸ் இந்த வீடியோவில் நான் பேசினதை அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி பல விதமா நம்ம செக் பண்ணும்போது மிகப்பெரிய குழப்பம் வந்துருச்சு. அந்த அளவுக்கான ஒரு குழப்பம் தான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா தகுதியான மருத்துவர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்க நல்ல சிறந்த மாணவர்களை பின்னாடி தள்ளுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் எனக்கு தோணுது. காலங்களில் மருத்துவர் ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு குறிப்பிட்ட காலங்களில் 12வது கூட படிக்காம நீட் எக்ஸாமுக்கு பயிற்சி எடுத்து எழுதி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரு நீட் எக்ஸாம் எழுதிட்டா மட்டும் ஒரு மருத்துவர் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் தகுதி அப்படிங்கிறதும் தெரியல. கண்டிப்பாக இது மிகப்பெரிய அறிஞர்கள் வல்லுநர்கள் இதை பற்றி இன்னுமே கேள்வி கேட்கணும், இன்னுமே இதை சரியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பாயிண்ட்டு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ ரெகுலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.